வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். உங்கள் எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிங்கிறது பல நல்ல விஷயங்கள். நாளைக்கு சதுர்தசி, அதாவது 14வது நாள். நம்ம ஊர் சவுத்தில் வந்து நரக சதுர்தசி அப்படின்னு பேர். நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் செஞ்ச நாள், விக்டரி ஆஃப் குட் ஓவர் ஈவில், நல்லவர்கள் வெற்றி வரைஞ்ச நாள். அதனால் நக்கர சதுர்தசி அப்படின்னு கொண்டாடுவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து ராமர் 14 வருஷம் வன மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரார். அதனால் லைட்டெல்லாம் லேம்ப்லாம் லைட் பண்ணி மக்கள் வந்து ராமரை திரும்பி வரவேற்கிறதாக பேச்சு. தசேராவில் 10 நாளில் வந்து ராமர் ஜெயிக்கிறாரு. ராமர் ஜெயிச்சு திரும்பி லங்கையிலேருந்து யோத்தியைக்கு போகிற நாட்கள். அதனால் இன்றைக்கி ராமர் திரும்பி வந்ததாக அவங்க ஐதீகம். அவங்களது அமாவாசை அன்றைக்கி கொண்டாடுவாங்க. என்னவாக இருந்தாலும் இது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படிம்பாங்க நார்த் இந்தியாவில். நம்ம ஊரில் வந்து பொறுப்பாக பட்டாசு கிட்டாசு வெடித்து நீங்கள்லாம் கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எல்லாருக்கும் நல்ல நேரம், நல்ல நாள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுபிக்ஷமாக உங்கள் குடும்பத்தோடு இருக்கணும்னு என்னோட நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியம் பண்ணணுங்கிறது இது. முகூர்த்த ட்ரேடிங்கிறது நாளைக்கு, நாளைக்கு இன்றைக்கி காலத்தால் நீங்கள் இதை பார்க்குறச்சு இன்றைக்கி ட்ரேடிங் உண்டு. உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு புது கணக்கு ஆரம்பிக்கணும், புதுசாக வேலை செய்யணும், புது கணக்கை திறக்கணும். இந்த வருஷத்துலையாவது நீங்கள் நினச்சதை எல்லாமே சாதிக்கணும்னு எல்லாம் இருந்த இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். ரெண்டு நாளாக வந்து நான் சார்ல்ஸ் செல்லிஸை பற்றி பேசிகிட்ருக்கிறேன். பல விஷயங்கள் சார்ல்ஸ் செல்லிஸோட விஷயங்களை பற்றி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கோட இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வந்து அவரோட பேர பசங்களுக்கு எழுதினார். அதை வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து அவர் சொன்னதில் வந்து நேற்று நான் டைவர்சிஃபிகேஷனுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். அதில் வந்து ஒரு அறிஞர் பர்ட் நல்கேலி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் இன்வெஸ்டர் சொல்கிறாரு, டைவர்சிஃபிகேஷன் இஸ் தி ஒன்லி ஃப்ரீலன்ஸ் இன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறாரு. அதாவது பல செக்டரில் பணம் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு செக்டர் நல்லா இல்லாத போது 100 செக்டர் தூக்கிடும்னு சொல்கிறார். பஃபெட், மங்கர்லாம் கான்சன்ட்ரேட்டட் பெட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அது அவங்க திறமை அளவு, நம்மளுக்கெல்லாம் திறமை கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி செக்டரில் போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு சைட் செக்டர் நல்லா போகலைனாலும் 100 செக்டர் போகணும். 30-50 ஸ்டாக் வச்சுக்கிறது தப்பே கிடையாது. அதனால் டைவர்சிஃபிகேஷனுங்கிறது உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஃப்ரீ லஞ்ச் அப்படிங்கிறார். அடுத்தது அவர் சொல்கிற பெரிய விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இக்னோர் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்கிறார். கிரஹாமோட புஸ்தகத்தில் மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது வந்து இமோஷ்னல் ஒரு ஹியூமன் பீயிங்கு. அவரோட இமோஷன்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறச்ச ஓலா மாதிரி ஸ்டாக்கை 187 வாங்கி விற்பார். ரியாலிட்டி தெரிஞ்சப்பறம் அந்த ஸ்டாக்கை 75 கீழே கொண்டு போவார். பல ரிலையன்ஸ் பவரை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வைப்பார். அதே ரிலையன்ஸ் பவரை வர்த்தல ஸ்டாக்காகவும் மாற்றுவார். இது மாதிரி எனக்கே பல அனுபவம் இருக்குது. நானே பல ஸ்டாக்கை வாங்கி புக்கை கரைஞ்சி போயிருக்கேன் சின்ன வயசில். அதனால் மிஸ்டர் மார்க்கெட்டோட மூடை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரஃப்பாக ஒரு ஹியூரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபேர் வேல்யூவேஷன்லேருந்து எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்குங்க. இந்த ஃபேர் வேல்யூக்கும் நீங்கள் வாங்குகிற விலைக்கும் இருக்கிற கேப்பு தான் உங்களது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதோட இன்னும் எவ்வளோ கம்மியாக கீழே வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஜாஸ்தி. அதனால் மார்க்கெட்டோட மூடை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணுமா விற்கணுமான்னு டிசைட் பண்ணுறது தவறு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் எனக்கே விஷயம். ஒரு கிராஃபை போட்டு 10 ரூபா போட்டு 12 ரூபா ஆக்க முடியும்னா, இல்லை 100 ரூபா போட்டு 120 ரூபா 20% என்னால் கொண்டு வர முடியும்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 20% கன்ஃபார்ம்டாக என்னால் கொண்டு வர முடியும்னா, அது மாதிரி சிஸ்டம் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேனே தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பட் அவங்க சொல்கிறது 100-150% வரும்னா எல்லாரும் அதை சீக்ரெட்டாக வச்சு அவனே காசு பண்ணுவானே தவிர வெளில சொல்ல மாட்டான். இது மாதிரி ஆட்கள் என்னென்னா கோர்ஸில் காசு பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த
சிஸ்டமில் நான் எதை வாங்கணும் எதை விற்கணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு காசு பண்ணுவாங்களே தவிர ரியலாக ப்யூராக இதில் ட்ரேட் பண்ணி காசு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சில பேர். ஸோ இதிலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட் வந்து சம் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம உணரணும். டாடா மோட்டார்ஸை மார்க்கெட்டே மிஸ்டர் மார்க்கெட் 70 ரூபாய்க்கு தள்ளித்து இன்றைக்கி 850 ரூபாயில் இருக்குது, நடுவில் 1800 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு அந்த ஸ்டாக் வேல்யூனா நம்ம வாங்குவோம், அந்த ஸ்டாக் வேல்யூ இல்லைன்னா வாங்க மாட்டோம். 220 ரூபாய் இருந்த மனப்புறமை மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு 140 ரூபா வரைக்கும் தள்ளிடுச்சு, பெருசாக ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு 142 ரூபா வரைக்கும் போச்சு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்கை 60 ரூபா வரைக்கும் தள்ளிட்டு திரும்பி 70 ரூபாய்க்கு தூக்கி விட்டுருச்சு. அது மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக மாட்டிப்பீங்கிறது தான் அவரோட அட்வைஸ். இதில் நான் ஃபுல்லாக ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன எடிஷன், இது மாதிரி மார்க்கெட் பயந்து கீழே போடுறச்ச அந்த ஸ்டாக்கை நம்ம பொறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்கிறது பஃபட்டோட அட்வைஸ். யூ பை வென் தெர் இஸ் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட். மார்க்கெட்டில் ரத்தமாக ஆறாக ஓடும் போது நீங்கள் பக்கெட்டை போட்டு பொறுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது மாதிரி பொறுக்கினது உங்களுக்கு லைஃப் லாங் கூட வருங்கிறது என்னோடய அட்வைஸ். அடுத்தது, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்கி விற்று ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். புரோக்கருக்கு ஃபீஸ் போடுவான், காஸ்ட் வரும். கவர்மெண்ட் எஸ்டிடி டேக்ஸ் போடும், நீங்கள் கட்டணும். அப்படியே ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% வரும். அதனால் ஒரு ஸ்டாக்கை வாங்கி உடனே விற்று ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் புரோக்கரை பணக்காரராக இருக்கிறீங்க, அம்மையாருக்கு காசு கொடுக்குறீங்க, டேக்ஸ் இருக்கிறதுல ரெண்டு விதமான டேக்ஸ் கட்டுறீங்க. செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறீங்க, அது நீங்கள் வாங்கி விற்கிறதுக்காக கட்டுறது, லாபமோ நட்டமோ அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை கட்டுவீங்க. இன்னொன்று, அதில் லாபம் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் 20%லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிங்களோ உங்களோட சேல்ரி இன்கம் டேக்ஸ் லெவலை வச்சு நீங்கள் கட்டணும். சீரியஸாக காசு பண்ணிங்கன்னா 30% வரைக்கும் கட்டுற மாதிரி போயிடும். அதனால் ட்ரேடிங்கை மினிமைஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேவிங்ஸ், நாட் ஒன்லி ஸ்டாக்கை பற்றி பயப்படுற சேவிங்ஸ் கிடையாது. டேக்ஸ் கட்டுறதும் கம்மியாகும், கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுறதும் கம்மியாகும். இதுதான் என்னோடய அட்வைஸு, இதை தான் எல்லிஸோட அட்வைஸு. இது பஃபெட் சொல்கிறத சொல்கிறாரு. லைஃப் டைம்னு 10 டிசிஷன் எடுத்தால் போகும், கரெக்டாக எடுத்துகிட்டு அதை 25 வருஷம் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகிடுவீங்கன்னு பஃபெட்டோட அட்வைஸ். அதே அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.